ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், ஐபிஎல் லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு, கொஞ்சம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மார்ச் 26 ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாதம் சாட்டர்டே, இட் இஸ் கோயிங் டு பி அ சாட்டர்டே. லிட்ரலி ஒரு 28 நாள் தான் இருக்குது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸ்பெகுலேஷன் வந்து இது மார்ச் 29 ஸ்டார்ட் பண்ணலாமா, ஏப்ரல் 2 ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. பட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் இதை ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை மார்ச் 26 ஸ்டார்ட் பண்ணுங்கள், இட் ஷுட் ஸ்டார்ட் ஆன சாட்டர்டேன்னு. ஸோ மார்ச் 26 சனிக்கிழமை வருது. சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் செரமனி முடிச்சுட்டு மறுநாள் டபுள் ஹெட்டர் விளையாடலாம். அந்த யூனோ கிரேஸ் க்ரியேட் ஆகும், எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு. நல்ல மூவ் தான். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிஸ் டோல்டு பிசிசிஐ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அன்னும் டிசைட் பண்ணிட்டாங்க மார்ச் 26. இப்போ மெயின் பிரச்சனை இப்போ என்னென்னா, எங்கே வென்யூ எங்கே விளையாட போகிறாங்க அதுதான். ஏன்னா லாஸ்ட்டு ஐபிஎல் பாதி துபாயில் நடந்தது, பாதி இந்தியாவில் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக துபாயில் நடந்தது. ஏன்னா ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்போவும் தேர்ட் வேவ் அது இது பேண்டமிக்னு இருக்கும்போது இப்போ ரிலேட்டிவ்லி குறைஞ்சிருக்கு. பட் ஏர் ட்ராவல் இல்லாமல் பண்ணுறது பெட்டர்னு டிசைட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ குட் ஐடியா. ஏர் ட்ராவல் இப்போ துபாயில் கூட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனது காரணம், துபாய் அபுதாபி ஷார்ஜா கார்லேயே போயிடலாம். நீங்கள் பஸ்ஸில் துபாய் டு ஷார்ஜா 10 கிலோமீட்டரு, துபாய் டு அபுதாபி ஒரு 130 கிலோமீட்ரு. ஃப்ளைட்டு இன்வால்வ் இல்லை. ஃப்ளைட் இன்னும் போது ஏகப்பட்ட செக்இன், 4 மணி நேரம் முன்னாடி போய் செக்இன் பண்ணு, அது பண்ணணும் தான் இவர் வல்னரபிள். ஸோ அதனால் பை ரோடே பண்ணனால மகாராஷ்டிரா தேவ் டிசைடட் எல்லா மேட்சஸும் நம்ம மகாராஷ்டிராவில் வைக்கலான்னு. மொத்தம் 70 மேட்ச் விளாட போகிறாங்க. குரூப் மேட்ச்சு, 4 பிளே ஆஃப். அது என்ன 70 கேட்குறீங்களா? எப்போதுமே 56 தானே ஆகும்னு. பட் இந்த வாட்டி 10 டீம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒருத்தர் ஒருத்தர் 2 வாட்டி விளாண்டிங்கன்னா 90 மேட்ச் விளாடணும். 90 மேட்ச்சு 10+4 பிளே ஆஃப்னா 94 மேட்ச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகும். அப்படிலாம் விளையாட முடியாது, ஏன்னா இன்டர்நேஷ்னல் விண்டோ கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக விளாடுவாங்க எல்லோரும், 9 மேட்சஸ்ஸு ஒருத்தர் ஒருத்தர். அடுத்த சில மேட்சஸ் எத்தனை தெரியல, மொத்தம் 16 விளாடுவாங்க நினைக்கிறேன். ஈச் டீமும் டிசைட் ஆகலை. இட் இஸ் நாட் கோயின் டு பி டபுள் போத் டைம் யூ வில் நாட் ப்ளே ஈச் அதர். சில டீம் மட்டும்தான் 2 வாட்டி விளாடுவாங்க. அதை எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா முதல்ல இப்போ ஸ்பெகுலேஷனே இருந்தது, சவுத் ஆஃப்ரிக்காவில் வைக்கலாமா நம்ம டோர்னமெண்ட்டை, ஸ்ரீலங்காவில் வைக்கலாமா, நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியாக இருக்கேன், அவங்க கை தூக்குனாங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா. பட் கவர்னிங் கவுன்சில் சொல்லிட்டாங்க இந்தியாவில் தான் நடக்கும், ஃபார்மாக டிசைட் பண்ணிட்டாங்க இட் இஸ் கோயின் டு பி இன் இந்தியா. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து 4 வென்யூ சூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கடேஷ் ஸ்டேடியம், பிரபோன் ஸ்டேடியம், டிவை பாட்டில் ஸ்டேடியம், அப்புறம் மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் கிரவுண்டு ஒன்று இருக்குது பூனேல கவுஞ்சு, அந்த கிரவுண்ட். இந்த 4 கிரவுண்டில் வெங்கடேயில் 20 மேட்ச்சு, பர்பராயில் 15, டிவை பாட்டிலில் 20ம், அந்த மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் சொன்னால் இல்லையா பூனே கவுஞ்சி அங்கே ஒரு 15 மேட்ச், மொத்தம் 70 மேட்ச்சு. 4 பிளே ஆஃப் எங்கன்னு டிசைட் பண்ணல. போக போக டிசைட் பண்ணுவாங்க எங்கே வைக்கலாம் அந்த பிளே ஆஃப். நான் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். இதுக்கே ஆல்ரெடி நான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரான்ச்சைஸியில் அப்டேட் பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸ் எப்படி வங்கடையில் விளையாடலாம், ஹோம் அட்வான்டேஜ் ஆகிடுமேனு. ஏன்னா க்ரௌட் அலோவ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. 25-50% அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ரௌட் எம்டி ஸ்டாண்ட் இல்லை, கண்டிப்பாக க்ரௌட் அலோடுன்னு. வெங்கடே ஸ்டேடியம் வந்து அவங்க ஹோம் கிரவுண்டு, அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்குன்னு அப்டேட் பண்ணுறாங்க. ரைட்டான வேலிடான பாயிண்ட் தான், எப்படி அவங்களுக்கு மட்டும் அட்வான்டேஜ் தரலன்னு. பட் இன்னும் ஷெட்யூலிங் வேலை, எந்தெந்த இடத்துல யார் விளையாட போகிறாங்கன்னு, அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ். பட் அது பாப்பா எப்படி ஷெட்யூலிங் வந்து, மொத்தத்தில் அவங்க மேட்சஸ்லாம் பூனாவில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மார்ச் 27 டபுள் ஹெட்டரு, ஃபைனல் வந்து மே 29 பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் மே 29னா, ஜூன் 9ஆம் தேதியிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வருது, 5 T20 விளாட்றாங்க. ஆமாம், நடுவில் 10 நாள், மினிமம் 10 நாள் கேப் இருக்கணும். ஒரு டோர்னமெண்ட் முடிகிறதுக்கும் இன்னொரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அப்படி இருக்கு ரூல் இருக்கிறதுனால, மே 29 முடியுது, ஜூன் 9 சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியாவுக்கு வருது, 5 T20. நம்ம சென்னையில் ஒரு மேட்ச் இருக்குது, சே பார்க்கல. ஆமாம், சென்னை, பெங்களூர், நாக்பூர், ராஜ்கோட், டெல்லி, இந்த 5 தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மே 29 முடியணும். இப்போயே நீங்கள் ஐபிஎல் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொண்டு போனேன். ஏன்னா இதுவே 64 நாள் என்ன ஆகுது டோட்டலு. இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் அவ்வளோ இல்லை இந்த நேரத்தில். அது ஒரே ஒரு இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்னா பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா போலேருந்து ஏப்ரல் 11 வரைக்கும் விளையாடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ். ஏப்ரல் 14 எத்தனை பேர் வருவாங்க என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 10 நாள் மேபி மிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நெதர்லாண்ட் வந்து நியூசிலாண்டு கிட்ட விளையாடுது, நெதர்லாண்ட் விட்டுருங்க. நியூசிலாண்ட் பிளேயர் ஏப்ரல் 4 வரைக்கும் கொஞ்சம் லாக் ஆகியிருக்காங்க, ஒரு 5-6 நாள். அதில் யார் யார் என்னன்னு தெரியல, போகவோ பார்க்கணும். ஜூன் 2 வந்து நியூசிலாண்டு இங்கிலாண்டுக்கு போகுது டெஸ்ட் அண்ட் ஒன் டே விளையாட. அதனால் லாஸ்ட் 1 வீக் இங்கிலாண்ட் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் போக போக அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க, சார்ட் அவுட் பண்ணுவாங்க. சில முக்கியமான பிளேயர் மிஸ் ஆவாங்க நினைக்கிறேன் த்ரூ அட் எண்ட் ஆஃப் த சீசன். பட் எனிவே, குட் நியூஸ், ஐபிஎல் இஸ் ஸ்டார்டிங். ஆக்ஷன்லாம் முடிஞ்சு பார்த்துருப்பீங்க, நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க, நிறையா வியூஸ் போச்சு, நிறையா லைக்கு கமெண்ட்ஸ் இருந்தது. எல்லா கமெண்ட்டுக்கு நான் பதில் சொன்னேன், இந்த சேனல் நல்லா வளர்த்து விடுங்க. நிறையா இன்னும் நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. சென்னையோட பிளேயிங் 11, மற்ற டீமுங்களோட பிளேயிங் 11, ஆல்ரவுண்டர் ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்பின்னர் ஸ்ட்ரென்த் என்ன, வாட் குட் ஹேப்பன், ஷெட்யூலிங் வரத்துக்குள்ளே, அடுத்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே எல்லா டீமை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுறேன் நான் கண்டிப்பாக. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணேன், கரெக்டாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம், பட் தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட எந்த விஷயமா இருந்தாலும் கருத்துக்களை கேளுங்க, அதில் ரிப்ளை. ரஞ்சி ட்ராஃபி கவர் பண்ணுறோம்,
பாபா பிரதர்ஸ் நேற்று செஞ்சுரி வேறு அடிச்சிட்டாங்க, வி வில் வெயிட் அண்ட் சி. அப்புறம் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கு வெறும் கிரிக்கெட் மயம்தான். பட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா வருது, அது முடிச்சுட்டு இந்தியா இங்கிலாந்து போகணும். ஆமாம், ஒயிட் பால் கிரிக்கெட் இருக்குது, ஒன் டே இருக்குது, டெஸ்ட் மேட்ச் இருக்குது, பிளேயர் தான் ஃபெட்டீக் ஆகிடுவாங்க. ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட், ஃப்ரான்ச்சைசி கமிட்மெண்ட், ட்ராவலிங் இல்லாமல் மகாராஷ்டிராவிலேயே நடக்கிறது நல்லது தான். எப்படி ஷெட்யூலிங் வந்தோன்னா ஷெட்யூலிங்கை பற்றி நான் எடுத்துகிட்டு வரேன். பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.